ஹலே லுலியா எல்லாம் எப்படி இருக்கிறேங்க பிரேஸ்லா டூ சேஸ் மெம்பர்ஸ் உங்கள் அனைவரும் ஏசுவி நாமத்தை நான் வாழ்த்துறேன் இந்த நாளுக்காக நன்றி ஹலே லுலியா இந்த இக்கட்டான நாளில் இந்த இந்த கோவிட் நைன்டீன் சுச்சுவேஷனில் அநேகர் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் ஹலே அநேகருக்கு பிரச்சனை அநேகருக்கு அநேக சூழ்நிலை நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம் ஹலேலியா இந்த சூழ்நிலை மத்தியிலும் கூட நீங்கள நானும் கத்திற்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அலிலுலியா அதுதான் நம்முடைய பலனாக இருக்குது இந்த சூழ்நிலை நம்ம பார்க்குற படிக்கி தேவனுக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அலிலுலியா அதுதான் நமக்கு தேவன் கொடுக்குற பலனாக இருக்குது இந்த நாளைக்கு நீங்கள் அநேகர் நம்ம சொல்லலாம் அநேகர் அநேக காரியங்களை குறித்து காவலப்பட்டு இருக்காங்க அலிலுலியா இந்த நாட்டில் கூட அநேக காரியங்கள் நடக்கிறது அநேக சபையில் அநேக விசுவாசிகள் மத்தியில் அநேக பிர அநேக காரியங்கள் அநேகர் மறித்து போயிட்டாங்க ஆமே அலிலுலியா அநேகர் இன்றைக்கி இந்த கொள்ளை நோய் நிமித்தம் அநேகர் இன்னைக்கு உயிரோடு இல்லை அழிவு இல்லையா அநேக போதகமாக மறித்து போயிட்டாங்க அழிது இல்லையா அநேகர்களுக்கு கனவமார்கள் இல்லை கனவமாக மறித்து போயிட்டாங்க அநேகர்களுக்கு மனைவிமார்கள் இல்லை அநேகர்களுக்கு பிள்ளைகள் இழந்திருக்கிறாங்க அநேகர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அழிவு அநேகர்களுக்கு ஆகாரம் இல்லை அநேகர்களுக்கு பல 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 இழப்பு அழிவு பல பல குடும்பத்தில் பல இறப்பு பல இழப்பு பல பாதிப்பு அலிலியா இந்த சூழ்நிலை மத்தியில் நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம் அலிலு இல்லையா தெய்வனுடைய நாமத்தை அறிந்த நாம் ஆண்டா இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம் அலி இல்லையா நம்ம அதை யோசித்து பார்க்க வேண்டாம் எப்படி இருக்கிறோம் கத்தர்க்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா இல்லையா கத்தர்க்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா இந்த சூழ்நிலை பார்த்து இல்லை நம்ம கலங்கி போயிருக்கிறோமா நாளைக்கு என்ன நடக்கும் நம்மளுடைய நாளை 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 நாலு தினத்தில் நம்ம சூழ்நிலை எப்படியாக இருக்கும் அது அதுக்கப்புறம் நம்ம கவலைப்படவே வேண்டாம் அமை ஹரிதா நம் தேவன் மேல் நம்ம நம்பிக்கை இருக்க வேண்டும் இல்லையா தேவன் நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய நாட்களில் கூட தேவன் நம் நம்பிக்கையாக இருக்கிற அமை என்ன தான் நடந்தாலும் இந்த உலகத்தில் என்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நேரிட்டாலும் கத்த நம்ம சகாயராக இருக்கிற ஹரி இல்லையா நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டா இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அழி இல்லையா நம்முடைய அப்பாவாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தபடியாக இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் என்ன காரியம் நடந்தாலும் எப்படியாப்பட்ட காரியத்தில் நம்ம கலந்து போனாலும் நம்ம கலங்க தேவையில்லை இல்லை ஏன்னா ஜெயித்த அப்பா நம்ம ஜெயிக்கிறார் நம்மளாலையும் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்ன தான் நடந்தாலும் எப்படியேப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் கற்றுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அலுவலியா அவர் மீது இருக்கிற நம்பிக்கையை நீங்கள் நானும் பெற்றுக்கூடாது அமீன் அதுதான் நம்முடைய பலனாக இருக்குது கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டோரா இயேசு கிறிசுவை ஏற்றுக்கொண்டு இருபத்தாறு வருஷம் ஆச்சு அலிதொலியா பதினெட்டு வயசில் ஆண்டோராக இயேசு கிருஷ்ணன் ஏற்றுக்கொண்டேன் நான் பார்த்த ஒரு காரியம் இருபத்தாறு வருஷத்தில் அமீன் அழி அழைத்துவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு ஆண்டு அநேக வார்த்தைகள் நம்ம மத்தியில் கொடுக்கறாரு எதுக்காக கொடுக்குறாரு தேவனுடைய வார்த்தை நம்ம அவ்வளோ போல நம்ம மாறணும் அலிதொலியா ஆதியிலே ஆதம் எப்படியாக இருந்தார் பாவம் செய்யா முன்னுக்கு தேவனோடு கொண்டிருந்த ஆதாம் பாவத்து நிமித்தம் தேவனுடைய மகிமையை அவர் இழந்து போயிட்டே பாருங்கள் இன்னொரு இன்னொரு காரியம் நம்ம ஆண்டு நம்ம சார்ந்து இருக்க வேண்டும் ஹலே துல்யா இந்த நாட்களையும் கூட நானும் நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோம் நம்ம நம்பிக்கை யார் மீது இருக்கிறது நம்ம நம்பிக்கை மனிதர்கள் மீது இருக்கிறதா சில அநீகி சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என் புருசை தான் எனக்கு எல்லாம் அவங்க மனைமதை சொல்லுவாங்க என் புருசை தான் எனக்கு எல்லாம் அங்கே புருஷன் சார்ந்து இருக்கிறாங்க சில சொல்லுவாங்க எனக்கு மனைவி தான் எல்லாம் மனைவி சார்ந்து இருப்பாங்க சிலர் சொல்லுவாங்க பெட்ரோல் சொல்லுவாங்க என் பிள்ளைங்க தான் பா எனக்கு இருக்குது என்ன பார்க்காமல எனக்கு அஞ்சு பிள்ளைங்க இருக்கிறாங்க என் பிள்ளைங்க என்னை பார்த்துக்குவாங்க பிள்ளைகளை சார்ந்து இருப்பாங்க சில பிள்ளைங்க சொல்லுவாங்க எனக்கு பெட்ரோல் இருக்கிறாங்க எங்கள் அம்மா அப்பா இருக்கிறாங்க அவங்க எல்லாம் எனக்கு பார்த்துக்கொள்வாங்க இப்படி அநேகரை சில சொல்லுவாங்க எனக்கு என்ன பார்க்காவில் எனக்கு நல்ல படிப்பு இருக்குது நான் பழச்சிக்குவேன் ஓகே படிப்பு இருக்குது நல்லது ஆனால் நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்குது நம்ம படிப்பு மேலே இருக்கா சொல்ல சொல்லுவாங்க எனக்கு நல்ல வேலை இருக்குது எனக்கு நல்ல வருமானம் இருக்குது நல்ல இன்கம் இருக்குது நல்ல பிஸ்னஸ் இருக்குது எனக்கு எல்லா வசதியும் இருக்குது சொத்து இருக்குது நல்ல சுகம் இருக்குது நான் ஆண்டு மேல் நம்பிக்கை வைக்கணும் அலேதூலியா தேவனுடைய வார்த்தை சொல்லுது கத்தை மேல் நம்பிக்கை வைத்து கத்த நம்பிக்கை கொஞ்சம் மனுஷன் அவன் பாக்கியவனாக இருக்கிறான் நீங்கள் நானும் அந்த நிலைக்குள்ளே இருக்கணும் அழிதூலியா எப்போதும் நம்ம நமக்கு எல்லாம் இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆனால் நாம் தேவனை சார்ந்திருக்கணும் ஆதியில் பாருங்கள் ஆதாமு யாரை சார்ந்திருந்தார் ஆதாமுக்கு யார் இருந்தார் அந்த பூமியில் அது இல்லையா ஆதாமுக்கு ஆண்டவர் தான் இருந்தார் ஆமே ஆண்டுக்கு முத ஆண்டவர் தான் சார்ந்திருந்தார் அதுக்கு பிற்பாடு தான் ஆதாமுக்கு ஏவாள் ஆண்டு கொடுத்தா பாருங்கள் அதே போல் ஆண்டு நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்குற என்ன காரியம்னா நம்முடைய நம்பிக்கை நம்ம ஆண்டு நம்ம சார்ந்திருக்கோம் நமக்கு எல்லாம் இருக்கலாம் நமக்கு எல்லா வசதிகள் சொத்து சுகம் எல்லாம் நமக்கு ப்ரெஃபெக்டாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்பர் ஒன் ஆண்டு இருக்கணும் அழியலாம் அது ஆண்டு விரும்புகிறார் அழியலையா அது நமக்கு ஆதிலே ஆண்டவு தான் இல்லாமல் இருந்தது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டு தான் நமக்கு எல்லாமே இருக்கணும் பிற்பாடு தான் நம்முடைய மனைவி பிள்ளைகள் குடும்பம் நம்முடைய வேலை நம்முடைய படிப்பு நம்முடைய பிஸ்னஸ் நம்முடைய வருமானம் இது எல்லாம் அதுதான் முதல்ல நமக்கு ஆண்டவமாக இருக்கணும் இந்த நா இந்த நாட்களில் கூட அழிதா நம்ம எப்படி கத்திருக்க மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னா நாம் கத்திருக்குள் நமக்கு இருக்க வேண்டும் அலிதா கத்திரிக்காய் நம்ம சார்ந்திருக்க வேலையிலே கத்திரி நம்முடைய வாழ்க்கையில் முதல் விதமாக இருக்க வேலையிலே நம்பர் ஒன் ஆண்டு நம்ம வாழ்க்கையில் ஒன்றாக இருந்தாரா நம்ம எந்த சூழ்நிலை கடந்து போனாலும் நாம் கத்திருக்க மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அமை இந்த வாழ்க்கையில் கூட பாருங்கள் இந்த இருபத்தாறு வருஷத்தில் அநேக காரியங்களை நான் கடந்து போயிருக்கிறேன் அலையா அநேக காரியங்களை ஆண்டு என்னை உருவாக்கி இருக்கிறார் தேவனுடைய தேவனுடைய பிரதான நோக்கம் என்னன்னு தெரியுங்களா இன்னும் ஒன்று நம்ம அவரையும் நம்ம நம்பியிருக்கணும் ஆதாம் போல் ஆதியிலே ஆதாம் எப்படி தேவனை இருந்தாரோ அதே போல் நம்ம அவரை நம்பியிருக்கணும் இரண்டாவது காரியம் ஆதியிலே பாருங்கள் ஆதாம் அந்த மகிமை இழந்து போயிட்டார் எப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பதியாமல் தேவனுடைய மகிமை இழந்து போயிட்டார் பாவம் பிரவேசித்தது நம்ம மறுபடியுமாய் அவரை போல் நம்ம மாறணும் அந்த மகி இழந்த மகிமையை ஏசு கிறிஸ்து மூலமாய் நாம் பெற்றுக்கொண்டு ஏசு கிறிசுவை போல் நம்ம மாறணும்னு ஆண்டு நம்ம குறித்து ஒரு பிரதான நோக்கமாக இருக்குது அழில் இல்லையா எப்படி ரெண்டு காலத்து ஆண்டு எதிர்பார்க்குறாரு நம்ம அவரை சார்ந்து இருக்கணும் இன்னொன்று நம்ம அவருடைய கும்மா இயேசு கிறிஸ்து போல் நீங்கள் நானும் மாறணும் அழில் இதுதான் நம்ம ஆண்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரதான நோக்கமாக இருக்குது அதுக்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை கொடுத்து வாரந்தோறும் தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்குறோம் நம்ம வேதத்தை நம்ம வாசிக்க வேலையில் தெய்வம் நம்மோடு பேசிக்கிறார் அழிவலையா அந்த வேதத்தை நம் தியானிக்கு வரையில் தெய்வம் நம்மோது இடப்பெறா பெறார் பாருங்கள் அந்த சத்தியத்தை அறிவில் உங்களை விதவியாக்கும் அழிவலையா அந்த பாவமான உலகத்திலிருந்து நம்ம மறுபுமடைய தெய்வம் பிரயாசப்படுகிறார் இன்னொரு காரியம் இன்னொரு வாழ்க்கையில் நான் காத்து பார்த்த காரியம் தான் அந்த சூழ்நிலைகள் மூலியமாக ஏன்னா அநேக வேலையில் பாருங்கள் நீங்கள் நானும் ஆண்டு பேசுவார் உலிக்காரன் மூலிமா வாரந்தோறும் ஆண்டு நம்ம மத்திய பேசுகிறாரு அந்த மண்ணாவை நமக்கு கொடுக்குறாரு அந்த ஆகாரத்தை அநேக வேலை நம்ம இந்த காரில் வாங்கி இந்த காரில் வைத்துறோம் சில வேலை நம்ம கேட்க மாட்டோம் அந்த வாரத்துக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போயிடும் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆண்டு வந்து சில சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம அனுப்புகிறாரு சில உபத்திரத்துக்குள்ளாய் சில புரோசஸ்லாம் சில காரை நம்ம வாழ்க்கையில் அனுபவித்து இது மூலிமா என் மகன் என் அஞ்சல திரும்புவான் நம்ம குமாராக இயேசு கிறிஸ்து போல இவன் மாறுவான்னு ஆண்டு பிரயாசப்பிரியா இல்லையா அப்படியா கூட நம்ம மாறுற வேலையில் நம்ம அப்படி அப்படியே நம்மளை மாற்ற மாற்றுகிறார் தேவன் அழிவு இல்லையா இந்த வேலையை கூட நம்ம இந்த இந்த நாட்களில் கூட அநேக காரியங்களுக்கு கூட நம்ம கவலைப்பட்றோம் அழகிரி அன்னைக்கு அநேக அநேகர் அநேகர் வந்து கணவன் மனைவி பிரிந்திருக்கிற சூழ்நிலைமை இந்த நாட்களிலும் கூட மனைவிமார்கள் கணவன் மார்கள் சிங்கப்பூரில் இருக்கிறாங்க பிள்ளைகளை பிரிந்து இருக்கிற சூழ்நிலைமை அநீக வாழ்க்கை அநேகர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அழிவு இல்லையா அநீகர்களுக்கு ஆகாரம் இல்லை பல பிரச்சனை இல்லை நாட்களில் நம்ம கதந்து போகிறோம் அழியா நம்ம அது குறித்து நம்ம கலங்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் கலங்கிட்டு இருக்கிறோம் நம்ம முறுமுறுத்துக்குறோம் தேவனை குறித்து என்ன அந்த வரை இப்படி இருக்குது சூழ்நிலை இப்படி இருக்குது லாக்டவுன் வீட்டு விட்டு வெளியாக முடியல இப்படியாக சொல்லி பல காரியங்களை குறித்து நம்ம தேவனுக்கு ஒருவருமாக நம்ம முறிமுறுத்து எடுத்துக்கிறோம் இசைவ ஜனங்களை போல ஜனங்கள் வாழ்க்கையில் தேவன் பல காரியங்கள் செய்தார் பல அற்புதங்களை செய்தார் பல நன்மையான காரியங்களை செய்தார் அதெல்லாம் அவங்க மறந்துட்டு முறுமுறுக்கு வெளியில் தேவனுக்கு கோபம் வந்தது இந்த வேலைக்கு இந்த நாட்களில் கூட நம்மளால் நீங்கள் நானும் கடந்து போகிற காரியம் லேசான காரியங்க லேசான காரியம் இந்த காரியம் எதுக்குன்னா இந்த ஆரம்பத்தில் கூட ப ஆரம்பத்தில் போன வருஷத்தில் இந்த கோவிட் நைன்டீன் லாக்டவுன் ஆரம்பத்தில் நான் ரோ ஜெபிக்கு ஆண்டு என்ன பேசின காரியம் வந்து ஒரு ஒரு காரியம் ரெண்டு காரியம் இருக்குது இந்த கோவிட் நைன்டீன் மூலிமா தேவனை அறிந்து நாம் தேவனை அறிந்த நாம் ஏசு கிரிசு அறிந்த நாம் அவரை போல மாற ஒரு காரியமாக இருக்கிறது இன்னொரு காரியம் தேவனை அறியாதவர்கள் தேவனை அறிந்து கொள்ள அந்த ரெண்டு காரியத்தை ஆண்டு இந்த கோவிட் நைன்டின் நைன்டீன் மூலியமாக இந்த கொள்ளை நோய் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நம்ம மாற அவர் கிரிய செய்து கொண்டிருக்கிறார் ஆமே நாம் மாற தேவனைப் போல் நம்ம மாற வேண்டும் நம்ம பொல்லாத பொல்லாத வழிகளை விட்டு தேவன் பக்கம் நம்ம திரும்ப வேண்டும் தேவனையே நம்ம சார்ந்து இருக்கிறது என்று ஆண்டவராக எசு கிறிஸ்து பிரயாசப்படுகிறார் அழி நம்ம இன்றைக்கி அநேகர் அநேக காரியங்கள் நம்ம இந்த கொலை நோய்க்கில் அநேக காரியங்களை அநேகர் இழந்துருக்கலாம் அநேக குடும்பங்கள் இழந்திருக்கலாம் கணவன் மனைவி பிள்ளைகளை நம்ம வேலை வாய்ப்புகள் சொத்துகள் பல காரியங்கள் இழந்திருக்கலாம் ஆனால் அந்த இழப்புகளை மத்தியிலும் தெய்வம் நம்ம தே நம்முடைய இறுதியும் தெய்வனுக்கு முன்பாக எப்படியாக இருக்கிறது அழிதல் இல்லையா நீங்கள் நான் பார்க்க நம்ம இறுதியும் தேவனுக்கு முன்பாக எப்படியாக இருக்கிறது அந்த சொல்லுகிற உலகம் கொடுக்குற இல்லை என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன்னு சொல்லுகிறார் அந்த சமாதான சந்தோஷத்துக்குள்ள நீங்கள் நானும் பிரவேசிக்கிறோமா இந்த சூழ்நிலை மத்தியில் அல்ல நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே சுமமாக இருக்கவில்லை எல்லாமே நன்மையாக இருக்கிற வேலையே எல்லாமே நமக்கு நமக்கு நல்ல வசதிகள் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் வசதியாக இருக்க வேலையிலே நம்ம சொல்லுவோம் கத்த நல்லவர் கத்திற்கும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அழை இல்லையா அது பெரிய காரியம் இல்லை ஆனால் இந்த இந்த சிச்சுவேஷனில் இந்த கொள்ளை நோய் மத்தியில் இந்த பிரச்சனை மத்தியில் அநேக சூழ்நிலை மத்தியில் அநேக பிரிவுகளும் மத்தியில் வேதனை மத்தியில் நாம் கத்தருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா அதை தான் ஆண்ட்ரோ பார்க்குறேன் அழைலியா யோபு என்ற மனுஷன் தான் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் யோபு குறித்து ஆண்ட்ரோ சாட்சி சொல்லுறாரு அவர் உத்தமன் சன்மாக்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷன் இருந்த பாருங்கள் நல்லா பணக்கார மனுஷன் இந்த இந்த நாட்களில் அவருடைய அவருடைய சொத்து மதிப்பு கணக்கெல்லாம் ஏறக்குறைய ஒரு இருபது லட்சம் பாருங்க அப்படி சீமானே வாழ்ந்த மனுஷன் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்குது துக்கமான காரியம் ஒரே நாட்களில் தங்களுடைய ஏழு மகன் இறந்து போகிறாரு மூன்று மகள் இறந்து போகிறாங்க அவருக்கு இருந்த ஏழாயிரம் ஆடு இல்லாமல் போகுது மூவாயிரம் ஒட்டகம் இல்லாமல் போகுது மாது ஏறு மாது ஐநூறு மாது இல்லாமல் போகுது ஐநூறு கழுத அவருக்கு இல்லாமல் போகுது பணிவதற்க பணிவிதக்காரர் அநேக பணிவிதக்காரர்கள் இறந்து போகிறாங்க இந்த செய்தி கேள்விப்பட்ட பிறகு அப்பயும் பாருங்கள் அவர் தேவ அவள் தேவனை தூசிக்கிறார் இல்லையா கத்தை கொடுத்தா கத்தை எடுத்தா கத்தோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அலிலு இல்லையா நம்முடைய வாழ்க்கையில் இப்போ நம்ம கடந்து போகிற காரியம் வந்து லேசான காரியம் இந்த காரியம் எதுக்காக ஆண்டு நம்ம உருவாக்குறாங்க அழில் இல்லையா நம்ம வாழ்க்கை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த சூழ்நிலை மத்தியமாக இந்த சூழ்நிலை மூலியமாக தேவனை உங்களையும் எண்ணையும் உருவாக்குகிறார் அவரை போல ஆண்டோராய் இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய முகத்தில் நம்முடைய முகத்தில் ஆண்டோராய் இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை தேவன் பார்க்க பிரயாசப்படுற அதுக்காக தேவனுடைய வார்த்தை நம்ம மத்தியில் வருது ஒரு பக்கம் இந்த சூழ்நிலை மூலிமா தேவன் நம்ம உருவாக்குகிறார் இந்த இந்த மேலே நான் பார்க்குற கூட பாருங்கள் யோபு வாழ்க்கையில் வந்து இது எல்லாத்தையும் எழுந்து போயும் தேவனை விட்டு அவர் விளக்கலை அவர் இறுதியும் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருந்தது அதுக்கும் பிற்பாடு அவர் சுகத்தை அவர் இழக்கிற இல்லையா உச்சம் தலைமுதல் உள்ளம் பாத வரைக்கும் கொடிய பருக்கினால் அவர் வேதனை கொடுமை அவர் சொல்கிற ஒரு கட்டத்தில் அவர் சொல்கிறார் யோபு இந்த யோபு புஷ் வாசிக்கு வேலையே இந்த வெளி இந்த ஆறு காரையும் இழந்திருக்கோம் அவருக்கு வந்து அவ்வளோ பாதிப்பு இல்லை ஆனால் அந்த நோய் நிமித்தம் அந்த பருக்கள் இந்த கொடிய வியாதி நிமித்தம் அவருக்கு ரொம்ப வேதனை பாருங்க அவரால் அது தாங்க முடியல அப்படி அப்படி இருந்தோம் அவர் தேவனை தூச்சிக்கல இல்லையா தேவனுக்குள் அவர் இறுதியும் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருந்தது அவருடைய நம்பர்களெலாம் வராங்க மூன்று நம்பர்கள் வராங்க உண்மையாக அவருக்கு கிடைத்த நம்பர்கள் அருமையான நம்பர்கள் அமீன் நல்லது இல்லையா மூன்று நம்பக வராங்க அவர் நிலைமையை பார்த்துட்டு ஒரு வாரம் அவரோருக்கு தரையில் உட்கார்ந்து ஒரு வார்த்தையும் பேசாமல் மௌனமாக இருக்கிறாங்க இரவும் பகலும் ஏழு நாள் இந்த மூன்று நம்பகிறோம் ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைமை எவ்வளோ ஒரு துக்கமான காரியம் பாருங்கள் ஒரே நாளில் தங்களுடைய பத்து பிள்ளைங்களை அவர் இழந்து போகிறாரு அவரோட சொத்து ஆது ஒட்டகம் மாது அவரோட சொத்து ஏறக்குறைய இருபது லட்சம் ஒரே நாள் அவர் இழந்து போகிறாரு ஐ மீன் கடைசியாக கூட அவருடைய சுகத்தையும் அவர் இழந்து போகிறாரு சுகத்தை இழந்து பார்த்து சுகத்தை இழந்து அவர் அதையாளம் அவர் உருவம் தெரியல அவங்க கூட்டாளி வந்து பார்க்குறாங்க உருவம் தெரியாமல் எல்லாம் தோலெல்லாம் சுருங்கி போய் ஆளே அதே தெரியாமல் அந்த நிலைமையில் போயும் அல்லையா கத்திருக்கா எருது எப்படி இருந்துச்சு இன்றைக்கி நீங்களும் நானும் கடந்து போகிற காரியம் லேசான காரியங்க லேசான காரியம் இந்த கொள்ளை நோய் வந்து ஒரு லேசான காரியம் யோபு யோபுக்கு முன்பாக நம்ம வைக்கிற வேலையில் நானும் கதை போகிற அந்த கதுகளவு தான் மீன் கதுகளவு தான் கதுகளவு கூட இல்லை தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அவர் பட்ட பாது ஏன்னா அந்த பாதைகளை மத்தியிலும் அவர் கத்திற்குள் மேல் நம்பிக்கை அவன் ஒரு ஒரு கத்தத்தில் அவர் சொல்கிறார் யோபு பதிமூன்றாம் அதிகாரம் யோபு பதிமூன்றாம் அதிகாரத்தில் பதினஞ்சாவது வருஷத்தில் அவர் சொல்கிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் ஹலே தூலியா அவருக்கு விசுவாச பத்தங்கள் ஆண்டு நம்பிக்கை இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் அவர் வாழ்க்கையில் நடக்குது ஒரு ஏழு இழப்பு அவர் இழந்துட்டார் தனது குடும்பம் சொத்து எல்லாம் சுகம் எல்லாத்தையும் இழந்து கூட அவர் அவர் சொல்கிறார் நம்புகளுக்கு முன்பாக சொல்கிறாரு நம்பு நம் அவருடைய நம்புகளுக்கும் இவர்களுக்கும் அந்த வாக்குவாதம் நடக்குது அவங்க நம்பர்லாம் சொல்கிறாங்க நீ ஏதோ தப்பு பண்ணிட்டேன் தான் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலைமை இப்படி தேவன் சோதிக்காது இப்படி இப்படிப்பட்ட பிரச்சனை உன் வாழ்க்கையில் நடக்குது இவர் வாதாராரு யோபு வாதாறார் பாருங்கள் இல்லை நான் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருந்தேன் அப்போ கொஞ்சம் வாதாடுறாரு அதில் இந்த காரியத்தை சொல்கிறாரு அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் அப்போ பாருங்கள் அவருக்கும் யோபுக்கும் தேவனுக்குள்ள உறவு அது எப்படியாகப்பட்ட உறவாக இருந்திருக்கும் ஹலி இல்லையா அவர் பணக்காராக இருந்தார் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு பணக்காரங்க தேவனுக்கு முன்பாக இப்படி உண்மையாக இருப்பாங்களா இப்படி பரிசுத்தமாக இருப்பாங்களா என்று நம்ம சொல்ல முடியாது ஹலியா நீங்கள் நானும் இந்த யோபு நிலைமையில் இருந்தோமா ஆண்டரே எனக்கு வேண்டாப்பா ஏசு கேசு எனக்கு வேண்டாம் என்று தெய்வ சம்முத்து நம்ம வாழ்க்கையில் சிறிய காரங்கள் நம்ம கடந்து போகிற வேலையில் அநேகர் அநேகர் நான் பார்த்துருக்குறேன் சின்ன பிரச்சனைனாலே ஆன்றை விட்டு பின் வாங்கி போயிடுவாங்க ஆன்றே வேண்டா இயேசும் வேண்டா இன்னும் வேண்டான்னு போயிடுவாங்க ஆனால் இந்த யோபு வாழ்க்கையில் பாருங்கள் பல காரியத்தை அவர் வந்து அவரை சந்தித்த போதும் தேவனுக்குள் அவர் தேவனையே நம்பிக்கிறார் ஏன்னா தேவனுக்கு முன்பாக தேவனையும் கத்திரையின் சகாயர் என்று அவரையே அவர் நம்பிக்கிறார் அப்போ அதே போல் நீங்களும் நானும் நமது வாழ்க்கையில் கூட எல்லா சூழ்நிலை மத்தியிலும் தேவன் நம் நமக்கு எதுவாக செய்கிறாய் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எந்த காரியம்தாலும் சரி எல்லாம் நம் நன்மைக்கு எதுவாக ஹலிலியா எல்லாம் நம் நம்பிக்கை எதுவாக தேவன் நம்மை உருவாக்குகிறா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஹலில் இந்த சூழ்நிலை மத்தியிலே இந்த பாதங்களை மத்தியிலே தேவன் நமக்கு என்ன கத்துத்தாரு ஹலில் யோபு வாழ்க்கையிலே தேவன் ஒரு காரியம் செஞ்சார் அமீன் ஆனால் இதில் என்ன ஒரு காரியம்னா யோபு வந்து தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருந்தாரு சன்மாக்கனாக இருந்தாரு தேவனுக்கு பயந்து இருந்தாரு தேவனுக்கு பயப்படுற மனுஷன் அவருடைய வாழ்க்கையில் இந்த சோதனையை ஆண்டவர் அனுபவிச்சார் அழிவு இல்லையா பிசாஸுக்கும் ஆண்டுக்கும் ஒரு ஒரு போட்டி அழிவில் இல்லையா பிசாஸ் வர உன்னை தூஷித்துவார் நீ இதெல்லாம் செஞ்சால் தூஷித்து வூஷித்து வர யோபு ஒன்று தூசி தூசிப்பாருன்னு ஆண்டஸ்வராக இல்லை மகன் என்னை தூஷிக்க மாட்டான் அப்புடின்னு அந்த அந்த போட்டியில் வந்து யோபு வந்து உத்தமனாக இருந்தார் பாருங்கள் ஐ மீன் அழி அதுலியா இந்த கூட நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம கடந்து போகிற அந்த பாதியில் நம்ம எப்படியாக இருக்கிறோம் தெய்வம் மேல் நம்ம நம்பிக்கையாக இருக்கிறோமா அமே தெய்வமே நம்ம சார்ந்து இருக்கிறோமா யோபு போல சொல்ல முடியுமா நம்ம முறிவு நம்முடைய நம்மளுடைய வாழ்க்கையில் சிறு சிறு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் சம்பவிக்க இல்லை விசேஷமாக இந்த கோவிட் நைன்டீன் இந்த சூழ்நிலையில் அநேக வாழ்க்கையில் அநேக பாதிப்பு அநேக இழப்பு மத்தியில் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம இறுதி எப்படி இருக்குது தேவனுக்கு முன்பாக நம்ம இறுதி தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குது அல்ல இப்போ பாருங்கள் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க படிக்கிறாங்க படித்து அந்த படிப்பில் நல்லா பதிச்சுருக்கிறாங்களா இல்லையான்னு எப்போ நமக்கு தெரியும்னா பரிச்சின்னு ஒன்று தான் அல்லது இல்லையா அதே போல் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம அநேக வார்த்தையில் நம்ம கேட்டுருக்கிறோம் ஊழிக்காரன் மூலிமா ஆண்டோர் அநேக வார்த்தையில் நம்ம பேசி வைக்கிறாரு அழிவு இல்லையா அநேக பாதங்கள் நம்ம படிச்சுருக்கிறோம் நம்மளை தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதத்தை வாசிக்கவில்லை தேவனோடு உருவாதிவில் அநேக இந்த வேதத்தின் மூலியமாக ஆண்டோர் அநேகாரங்களை பேசி வைக்கிறாரு ஆனால் ஒரு சூழ்நிலை ஒரு பிரச்சனை வரக்குள்ள தான் நமக்கு தெரியும் எந்த நிலமையில் நம்ம இருக்கிறோம் அது இல்லையா பரிச்சனை வரக்குள்ள தான் தெரியும் நம்ம என்ன மார்க் எடுக்கிறோம் பிரச்சனைன்னு வரலைன்னா நமக்கு தெரியாது பாருங்கள் பரிச்சினு பிள்ளைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு பரிச்சினுன்னு வரலைன்னா அவங்க எந்த அளவுக்கு பதிச்சுருக்குறாங்க டீச்சர் ஆசிரியர் டீச்சர் சொல்லிக் கொடுத்த பார்த்து எந்த அளவு அவங்க கேட்டு இவங்க எந்தளவுக்கு பதிச்சுருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது பரிட்சும் வந்தால் தான் தெரியும் ஓ இவ்வளோ மார்க் எடுத்துக்கிறாங்க அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு இந்த இந்த பூமியின் மரணம் வந்து நமக்கு வந்து போராட்டம் நிச்சயம் உண்டு அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அது நம்ம நன்றாக நம்ம விலங்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் நானும் இந்த பூமியில் நம்ம உயிரோடு இருக்கிறதுனால நமக்கு உபோத்திரம் போராட்டம் துன்பம் கஷ்டம் எல்லாம் நமக்கு உண்டு இந்த போராட்டத்தை மத்தியில் நீங்கள் நானும் என்ன மார்க் எடுக்கிறோம் அல்ல இல்லையா இந்த உபோத்திர காலகட்டத்தில் நமக்கு ஆண்டோக்குள்ளே நம்ம ஆண்ட இரு நம்ம தூசிக்கிறோமா என்ன அந்தவரே உங்களுக்கு கண் இருக்குதா ஏன் அந்தவரே ஜெபத்தில்லாம் கேட்க மாட்டேன் என்று சொல்லுறோமா இல்லை கற்றுருக்கு நம்ம வாழ்க்கை நம்ம ஒப்பு கொடுக்குறோமான்னு இந்த சுச்சுவேஷனுக்கு தான் நமக்கு தெரியும் நமக்கும் ஆண்டுக்குள்ளே எப்படி ஒரு அழிவு இந்த பூமி வந்து நமக்கு நிரந்தரம் கிடையாது அழியில்லையா இந்த பூமி வந்து நமக்கு ஒரு வாதக வீடு தான் டெம்பர்வரி தான் அது நம்ம எப்போது நம்ம நினைவு கொள்ள வேண்டும் இந்த பூமி வந்து நமக்கு டெம்பர்வரி ஆண்டு கொடுத்த வருஷம் மிஞ்சி போனால் நூற்றி இருபது வருஷம் அல்லை இல்லையா அதுக்கு பிறகு நம்ம போய் ஆகணும் ஒரு நம்ம ஒரு வாதகை வீட்டில் நம்ம இருக்க வேலையே வாதக உரிமையாளர் வந்து சொல்கிறாரு ஓகே உங்களை எக்ரிமெண்ட் முடிஞ்சது நீங்கள் பிண்டா பண்ணினா நம்ம பிண்டா பண்ணி தான் ஆகணும் அதே போல் தான் இந்த பூமி வந்து நமக்கு ஒரு டெம்பிள் ஒரு அழியது இந்த பூமியில் நம்ம அதேவன் நம்ம ஆயிரத்தி ஐம்பத்தி ரூபாயிரம் இயேசு நான் வகை குருசு போல் நீங்கள் நாம் ஜீவித்து அவருக்கு சாட்சியாக நம்ம வாழ்கிற வேலையிலே ஒன்று அவர் வருகையில் நம்ம எடுக்கப்படுவோம் இன்னும் இன்னொன்று நாம் மறிக்கிறனால எல்லா எல்லோருக்கும் மரணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது நாம் மறிக்கிற நாளிலே நம் தேவனோடு இருப்போம் இல்லையா நம்முடைய ஆவி தேவன் கொடுத்த அந்த ஆவி இந்த சரீரத்தை விட்டு நம்ம சரீரம் மண்ணுக்கு போயிடும் நம்முடைய ஆத்மா தேவனோடு அது நித்தி நித்தியமாய் வாழும் இல்லையா ஏதோ நம்ம சஞ்சரிக்கிறதா இருக்கிறோம் இந்த வேலையை கூட நாம் திருப்பிக் கொள்வோம் எரிமையா எரிமையா அதிகாரம் எரிமையா பதினேழாம் அதிகாரம் வசனம் ஏழு எட்டு அலில்லியா நான் வாசிக்கிறேன் கத்தம்பில் நம்பிக்கை வைத்து கத்தை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கிவான் அவன் தண்ணீர் அன்றிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான் ஹலே நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த இந்த சுச்சுவேஷனில் இந்த வறட்சியான காலகட்டத்தில் கூட நீங்கள் நானும் நம்ம நம்பிக்கை யார் மீது வைக்கிறோம் ஹலே லோல்லியா நம்ம நம்மளை நம்ம சார்ந்திருக்கிறபடி மனுஷன் நம்பிக்கை வைக்கிறபடிக்கு ஆண்டவரே நீரே தஞ்சம் அப்பா உண்மையை நான் நம்பிக்கைக்கு நம்முடைய வழிகளை தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கவில்லை எப்படி சூழலின் மட்டும் கூட தேவன் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் ஹமேன் நான் ஒரு காரியத்தை சொல்லப்படுறேன் பேசப்படுறேன் நார்மத்தில் ஆரம்பத்தில் இருபது இருபது முப்பது வருஷம் முன்னுக்கு இந்த ரப்பர் மரம்லாம் வெட்டியிருக்கிறேன் பாருங்கள் அப்போ பாருங்கள் இந்த பள்ளத்தாக்கில் இந்த நீரோடியில் இருக்கிற மரலாம் வந்து நல்லா குஸ்தியாக இருக்கும் இந்த மேத்தில் இருக்கிற மரலாம் வந்து எல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பாருங்கள் இந்த வெயில் சீசன் வரும் பாருங்கள் இந்த ரெண்டாம் மாதம் மூணாம் மாதத்தில் மரத்து இலையெல்லாம் கொட்டி போயிடும் ஆனால் இந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற இந்த எல்லாம் அவ்வளோவா கொட்டாது அது செழிப்பாக தான் இருக்கும் அதே வழியில் இந்த மீட்டில் இருக்கிற மரத்துக்கெல்லாம் வந்து பால் நல்லா வெளியாக பாருங்க இந்த ரப்பர் பால் இந்த தண்ணீர் ஓடல இருக்கிற மரங்கள் இந்த பாசால் இருக்கிற மரம்லாம் வந்து நல்லா செழிப்பாக இருக்கும் நல்ல பால் கொடுக்கும் அதே போல் நம்முடைய நம்மளையும் நம் தெய்வனை சார்ந்திருக்க வேலையில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியேப்பட்ட காரியங்கள் மகா வறட்சியான காரிய காரியங்கள் இருந்தாலும் எப்படியேப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் கூட தேவனுக்காக நம்ம கனி கொடுக்க முடியும் அழில் இல்லையா ஏன்னா நம்முடைய நம்பிக்கை வந்து நம்ம தேவன் மேலே இருக்கணும் அழில்லையா தேவனையே நம்ம சார்ந்து இருக்கணும் அழில் இல்லையா தேவனையே நம்பி இருக்க வேலையில் எப்பவே பட்ட சூழ்நிலையிலும் நம்ம கலங்க தேவையில்லை அமேன் அழில் இல்லையா இந்த போட்டில் ஆண்டராக இயேசுக்கு கிருசு இருந்தது சீசர் இருந்தாங்க இந்த போட்டு புயல் கடவுள் மத்தியில் சீசர்லாம் பதறினாங்க ஆண்டராக இயேசு கிறிஸ்து அமைதியாக இருந்தால் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த காலம் இன்னும் கண்டிப்பாக இந்த காலம் ஒரு நாள் கடந்து ஆமீன் இப்போது ஆரம்பம் ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக முடிவு இருக்குது இந்த கொள்ளை நோய்க்கு ஒரு நாள் முடிவு உண்டு அந்த முடிவு வரைக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம் கற்றுக்க நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோமா இல்லை நம்ம முறுமுறுத்த இருக்கிறோமா நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எப்போயே காரியங்கள் நடந்தாலும் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மைக்கு எதுவாக ஆண்டோ செய்கிறாய் என்று நம்ம அறிந்து கொண்டு நமது வாழ்க்கையில் அவரையும் நம்ம சார்ந்து எல்லாம் கற்று நம்ம வாழ்க்கை நம்பிக்கை எதுவாக செய்கிற இந்த காலம் ஒரு நாள் நிச்சயமாக கடந்து போகும் இந்த கடந்து போகிற இந்த சூழ்நிலை மத்தியில் இந்த கஷ்டமான நேரத்தில் இந்த துன்பமான இந்த துயரமான நேரத்தில் இந்த வேதனையான நேரத்தில் கூட நம் தேவனை நம்ம இருக்கிற மகிழ்ந்து பாடி தேவனே நம்ம சார்ந்து தேவனுக்கு நம் மகிழ்ச்சியாக இருக்கவில் அதுதான் நம்முடைய பேலனாக இருக்குது இல்லையா தேவனே நம்ம சார்ந்துருக்க வேலையில் அதுதான் நம்முடைய பலனாக இருக்கிறது இந்த நாட்களையும் கூட நம்ம வாழ்க்கை நம்ம முழுமையாக நம்ம ஒப்பு கொடுக்க வேலையில் நம்ம நம்ம ஆராய்ச்சி பார்க்க பார்க்க வேண்டும் நம்ம வாழ்க்கையில் தேவன் என்ன செய்கிறார் அழைப்பு இல்லையா நம்ம சில சில கார இந்த இந்த சூழ்நிலை மத்தியிலே நம்ம நம்ம வாழ்க்கையில் விதை வேண்டிய காரங்களெலாம் நாம் விதை வேண்டும் அழைத்து தேவனுக்கு ஜீவ ஜீவபலியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேலையிலே ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்க்கை நம்ம ஒப்பு கொடுத்து அவரையே நம்ம சார்ந்திருக்க நீங்கள் நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆமே இந்த நம்ம திருப்பிக் கொள்வோம் கலாத்திரியர் ஐந்தாம் அதிகாரம் வசனம் வசனம் பத்தொம்பது கலாத்திரியர் ஐந்தாம் அதிகாரம் வசனம் பத்தொம்பது மாம்சத்தின் கிரிகள் வெளியிறங்கமாக இருக்கின்றன அவையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் பில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவர்களே இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சிறந்திருப்பதில்லை அழைத்து இல்லையா நீங்கள் நானும் ஆண்டு அழைத்திருக்க தேவன் நம்மை அழைத்திருக்க நோக்கம் இருக்குது என்னென்னா தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் நானும் சுதந்திரிக்கணும் அழை அதுக்காக ஆண்டு அந்த பூமியில் வச்சிருக்கிறாரு தெய்வனுடைய வார்த்தை கொடுத்து நம்மளை போதிக்கிறாரு சூழ்நிலை மூலிமா நம்ம தெய்வனை உருவாக்குறாரு நம்முடைய வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட ஏற்பட்ட காரியங்கள் இருக்குமானால் தெய்வனுடைய காரத்தில் நம்ம உப்பு கொடுத்து அவளை அறிக்கை செய்து மனம் திரும்பி ஆண்டு அநேக வேலையில் தெய்வனுடைய வார்த்தை மூலயமா போதிப்பார் அழை இல்லையா வார்த்தை மூலயமா பேசுவார் அநேக வேலையில் சில காரியங்கள் நம்ம விடாமல் இருப்போம் அப்போது சூழ்நிலைக்குள்ளால் தெய்வம் நம்ம கடை நம்மளை நகர்த்தி செல்கிறவிலே அந்த காரியங்களை நம்ம உணர்ந்து நம்ம உதவி விலை கரத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறோம் இசை ஜனங்களும் பாருங்கள் அநேக நேரத்தில் தீர்க்க திசை மூலிமா தேவனுடைய மனுஷன் மூலியமாக ஆண்டு பேசுவார் அவங்க கேட்க மாட்டாங்க அப்போ சில சூழ்நிலைகளை அவர் வாழ்க்கையில் அவரை அனுமதிப்பார் அப்போ உணர்வாங்க ஆண்டு ஆன்ற பக்கம் திரும்புவாங்க தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு தேவன் பக்கம் திரும்புவாங்க இந்த சூழ்நிலை மத்தினு கூட இந்த மலேசியா தேசத்தில் நம்ம கடனை போகிற பாதைகள் மத்தியில் நீங்கள் நாம் சிந்திக்க வேணும் அது தேவனுக்கு நம்ம எப்படி பிரியமாக வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் அறிக்கை செய்து அவளை விட்டு தேவனை நம்ம சார்ந்திருந்து தேவனை நம்பி அவரை பின்பற்ற நம்ம முயற்சிக்கணும் அல்ல கீழே அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறதுல அன்பு சந்தோஷம் சமாதானம் நீதிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்ச அடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான புறமாணம் ஒன்றுமில்லை அழிவு இல்லையா நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கனிகள் நிறைந்த மகனாய் மகளாய் நீங்களும் நானும் வாழ ஆன்று நம்ம அழைத்திருக்கிறார் அழி அழிவு இல்லையா நம்ம நமது வாழ்க்கையில் ஆவின் கனி அன்பு சமாதானம் சந்தோஷம் நீதிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சக்கம் இப்படிப்பட்ட காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கணும் தெய்வம் அது இதுக்காக தான் தெய்வனுடைய வார்த்தை நம்ம கொடுக்குறாரு தேவ மூலமாக நம்மோடு பேசுகிறாரு அதே வேலையை சில சூழ்நிலை மத்தியில் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குன்னு ஆண்டராகி இயேசு கிரிசு பிரயாசப்படுகிறார் அழிலுள்ளயா நாளுக்கு நாள் நம்ம அவ்வளோ போல் நம்ம மாற நம்ம பிரயாசம் பண்ண அலிலுலியா கற்றுத்தாமையும் யாரும் ஆசீர்வதிப்பார்கள் இந்த வேலையும் கூட நம்ம யாரும் தேவனின் கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமாக நம்மளை தாழ்த்தி அலிலுலியா இந்த சூழ்நிலை மத்தியிலையும் கூட அந்தவரையே உண்மையை நான் நம்பி அப்பா உண்மையை நான் நம்பி அப்பா இந்த சூழ்நிலை மத்தியிலே நான் முறுமுறுக்கார பதிக்கி இந்த சூழ்நிலை மூலயமா எனக்கு நீ என்ன கற்றுக் கொடுக்கிறீரப்பா நீ தான் என் வாழ்க்கையிலே அந்தவரே முதலாவதாக இருக்க வேண்டும் நீ தான் என் வாழ்க்கையிலே ஒன்றாவதாக இருக்க வேண்டும் அப்பா மற்ற காரியமெல்லாம் ஆண்டவரே அதை இரண்டாவதாக இருக்க வேண்டும் அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உனக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் வெறுத்து அவர்களை விட்டுவிட்டு அந்தவரை உண்மை போல நான் நாளுக்கு நாள் மாற வேண்டும் அப்பா உமதை குமாராக இயேசு கிறிஸ்தியின் திருமுகம் என்னது வாழ்க்கையில் அப்பா அதன் மற்றவர்களை காண எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கோம் என்று நம் தேவனை காலத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் ஓ நன்றி நன்றி அப்பா நீரே ஆட்கொண்டு நிறுத்த முடியாது ஆண்டு அப்பா அந்த கிறிஸ்தின் சலத்தை ஆண்டுரே உன் அன்பின் கருத்துங்களை ஒப்புக் இந்த சூழ்நிலை மூலியமாய் ஆண்டுரே அப்பா எங்களை உருவாக்குற தேவனாக இருக்கிறப்படியாக உங்களுக்கு நாங்கள் நன்றி சுத்தோம் அப்பா எங்களுடைய ஆவி ஆத்மா சரித்து ஆண்டுடே உன் அன்பின் கருத்தங்களை ஒப்புக் அப்பா நீரை எங்களை ஆட்கொண்டு வழிநிறுத்த முடியாது எங்களுக்காக அந்த கல்வரசியை மறித்து உயர்த்து இன்றும் இருவது இருக்கிற இயேசுவி நாமத்தை முன்னோக்கி வந்துகிறோம் நாங்கள் ஆராதிக்கிறேன் மகிமீ ராஜாவை